Hello friends, welcome to New Crystals. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக விட்டமின் சி அதிகமுள்ள பொருட்களை எடுத்துக்கணும். ஆம்லா, லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி பொருட்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம எந்த வகையிலாவது உணவில் சேர்த்துக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி ஆரஞ்சு மர்மலாட் ஜாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மர்மலாட் ஜாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆரஞ்சு பழத்தை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் இருக்கிற சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு ஆரஞ்சு பழத்தோட தோலையும் ஃப்ளஷையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தோலை மட்டும் உரித்து தனியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். தோல் கொஞ்சம் அரைச்சதும் அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற பல்ப்பையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அந்த பல்பில் இருக்கிற சீட்ஸை மட்டும்தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம். அந்த சீட்ஸ் தான் ரொம்ப கசக்கும். ஸோ அதை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்தி நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ஜாமுங்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஜூஸே இந்த தோல் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்து ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாமில் நம்ம தோலும் சேர்த்துருக்கிறதுனால சுகர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜாமை குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஜென்ரலாகவே குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.